Hi guys, cinema channel line ke na paaka porno free fire oda rank season new rank season nammalku free emote mp5 legendary gun skin la nammalku free a kedaikudhu advanced server oda nammalku character change update nammalku vandirukku oru sila character la romba change power pannirukanga power kami panna oru sila character pathi nama indha video la paaka porom romba best ana character update ku apuram character power la change aagudhu adanal irukra best character na ungalku reveal panna poren marakkama nama channel la subscribe pannikidunga marakkama nama channel la video pudusa paakuranga oru like mattum kuduthu January month oda poya pass indha trip poya pass pathina vera ragam mukke kuduthirundalum January maasam nammalku new year munite oru tharamana poya pass vandirukku first king visor nammalku permanent kedaikudhu oru parachute normally neenga vandu 10th level vandutale podum free nammalku kedaikiradhilla oru sila reward pathina romba nalla reward vandirukku indha trip poya pass pathina sathiyama yaru eduthirukka maatinga adanal new year la poya pass pathina chuma romba super ah kuduthirukanga idhila nammalku first oru loot box pathutinga ஒரு ஃபயர் டைப்ல ஒரு எதிர்பார்க்கிற ஒரு லூட் பாக்ஸ் பாக்குற நல்லா இருக்கு செம வேற மாதிரி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் அது போக ஒரு ஜீப் ஸ்கின் இது பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்கின் தான் நார்மலா நீங்க போய பாஸ் போட்டாலே இந்த ஜீப் ஸ்கின் நீங்க எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் ஃபைனலா நம்மளுக்கு ஒரு நியூ பண்டல் பண்டல் பாத்துட்டீங்கன்னா அதோட ஹேர் ஸ்டைல் பாட்டம் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு செம ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க இந்த பண்டல் நம்ம வந்து நியூவா நம்மளுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு இந்த பண்டல் இதுவரை இல்லாத ஒரு ஹேர் ஸ்டைல் அந்த பண்டல் இருக்கு பாட்டம் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது பண்டல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து செலவு பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக வேறு லெவல் ஒருத்தாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூ இயர் போய பஸ்ஸோட டிஸ்கவுண்ட் வருமா கேட்டிங்கன்னா அதுக்கு வந்திருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது பக்கம் ஒரு ஸ்கேப் போர்டு நார்மலான ஒரு லுக்கில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கேப் போர்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நம்மளுக்கு 90 லெவல் வந்துட்டீங்க அப்படின்னா M500 ஒரு ஸ்கின் எலக்ட்ரிக் ஸ்கின் தான் நார்மலான ஸ்கின் அக்ரேசிவ் சிங்கிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 100 லெவல் வந்துட்டீங்கன்னா கிங் ஃபிஷர் பர்மனெண்ட் ரேஞ்ச் 2 கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமாக ரீலோட் ஸ்பீடு மட்டும் ப்ளஸ் ஒரு விரித்தனமான ஒரு ஸ்கின் எல்லாமே எலக்ட்ரிக் அப்படிங்கிற எலக்ட்ரிக் பண்டல் எலக்ட்ரிக் கன் ஸ்கின் கிங் பீசர் பார்த்தீங்கன்னா செம ஒருத்து 140 லெவலில் நம்மளுக்கு பேக் பேக் வேற ரகம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க போய பசோட ஒரு பெஸ்ட் பேக் பேக் நம்மளுக்கு நியூ இயரில் கொடுத்துருக்காங்க இந்த பேக் பேக்கும் 3rd லெவல் 1st 2nd லெவல் 3rd லெவலில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது அதோட பேக் யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் அனிமிஷ் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க இதனால 150 லெவலில் எமௌண்ட் இதோட முடியுது போய பாஸ் வரப்போகிற ஜனவரி போய பாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணி விட்டுருங்க இதோட டிஸ்கவுண்ட் என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா லக்கி ரயில் நம்மளுக்கு எப்போவும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா அதே டிஸ்கவுண்ட் தான் வேறு எதுவுமே கிடையாது லக்கி ரயில் நம்மளுக்கு வரப்போகிற ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு நம்மளுக்கு இந்த லக்கி ரயில் வந்துடும் இது வந்து டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த ட்ரிப்பு அதோட எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோக்குன் இருக்குது அந்த டோக்கனை நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஸ்டோரில் நம்மளுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஒரு செம அப்டேட் கிடைச்சிருக்கு நியூ இயரோட போய பாஸ் வேறு மாதிரி இருக்குது இந்த ட்ரிப்பு போய பாஸ் வந்து செம ஒருத்து தான் முக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வரில் கேரக்டர் ஒரு 5 கேரக்டருக்கு பவர் ரிமூவ் பண்ணுறாங்க 4 கேரக்டருக்கு பவர் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கேட்டிருக்கு சோனியா கேரக்டர் கில்லி கேரக்டர் அதெல்லாம் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஒரு சில கேரக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் ரூல் அதோட கேம் பிளேயோட உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் முக்கியமாக நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரோட ஃபர்ஸ்ட் போயா பாஸ் நம்மளுக்கு இந்த இயர் இண்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போய பாஸ் அது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு அதாவது இந்த 2023 நம்மளுக்கு போய பாஸ் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க சீசன் 13 வரப்போகுது அதனால் ஃபர்ஸ்ட் சீசனோட போய பாஸை நம்மளுக்கு மறுபடியும் வரப்போகுது அதாவது இந்த பண்டல் நீங்கள் இந்த பண்டல் பார்த்துருப்பீங்க போய பாஸோட ஃபர்ஸ்ட் சீசன் பண்டல் இந்த பண்டல் மறுபடியும் ரிட்டனில் வருது கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோன்றவங்க இந்த மாதிரி ஈவெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள் நியூ இயர் அன்னைக்கு தான் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க ஒரு லக்கி ரயில் நம்மளுக்கு வரும் இல்லைனா ஒரு சூப்பராக ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்க ஃப்ரீ ஃபேர்னாவே நம்ம தலை தோனி அப்படின்னு ஒரு பேர் கண்டிப்பாக அது பிராண்ட் தான் ஃப்ரீ ஃபயருக்கு நம்ம தலை தோனி இப்போ வந்து பிராண்ட் அம்பாசிடராக விண்ஸோ கோல்ட் ஆப்பில் இருக்கார் இந்த ஆப்பில் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயருக்குன்னு டைம் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சில மெத்தட் வந்திருக்கு நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு கேம் நீங்கள் அதிகமாக ப்ளே பண்ண தேவை ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளே பண்ணால் போதும் இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன் இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் காசு ஒரு ரூபா கூட கிட்ட தேவை ஃப்ரீ என்ட்ரி தான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் போதும் இப்போ நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணுறீங்க கேம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன ப்ரோ ப்ராஃபிட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் போனஸ் காசாக 550 கிடைக்கும் அது பக்கம் இதில் கூகுள் ரீடிம் கோடு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக ஒரு கேம் விளையாண்டு கூகுள் ரீடிம் கோடு 10 ரூபா 20 ரூபா 500 ரூபா உங்களுக்கு லக்கு பொறுத்து 1000 ரூபா கூட நீங்கள் கூகுள் ரீடிம் கோட ஃப்ரீயாக எடுக்கலாம் இந்த லக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு கேம் விளாடுற மூலியமும் நம்மளுக்கு கூகுள் ரீடிம் கோடு ஃப்ரீயாக கிளைம் ஆகிட்டு வரும் அதனால் நீங்கள் ஒரு கேம் விளாடுங்க இந்த ஆப்போட லிங்க் கமெண்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேம் விளாண்டா போதும் இந்த மாதிரி கூகுள் ரீடிம் கோடு ஃப்ரீயாக எடுத்துடலாம் அக்கௌண்ட்டுக்கு ரெகுலராக இந்த கூகுள் ரீடிம் கோடு யூஸ் ஆகுது அதுவும் சில கோல்டுலாம் யூஸ் பண்ண முடியாது
அப்படின்னு இருக்கும். இந்த கோடு வந்து யூஸ் ஆகுது, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. என்னோட அக்கௌண்ட்டுக்கு 1000 மதிப்புள்ள கூகுள் ரீடிங் கோடு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுங்க. தலை தோனியோட பிராண்ட் அம்பாஸ்டர் விண்ஸோ கோல்ட் ஆப் மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. ரேங்க் சீசனோட முக்கியமா ஒரு பெரிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரிப் ரேங்க் சீசன், அதாவது நியூ இயர் முன்னிட்டு January 1st நம்மளுக்கு ரேங்க் சீசனோட அப்டேட் கேமுக்குள்ள வந்துடும். ஆனால் நம்மளுக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த ரேங்க் சீசனோட ஃபர்ஸ்ட் பேனரை உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் இந்த ட்ரிப் முக்கியமாக இருக்கும், ஆனால் அடுத்த ட்ரிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த லோகோ, நம்ம வந்து ஹீரோனிக் லோகோ பார்த்துருப்போம். இந்த லோகோ வச்சு தான் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரோட ரேங்க் அப்படிங்கிறதே சேஞ்ச் ஆகுது. அதாவது நியூ இயர்லேருந்து சேஞ்ச் ஆகிற ஒரு முக்கியமான ரேங்க் சீசன். நம்மளுக்கு சிஎஸ்லேருந்து பிஆர்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஹீரோனிக் டோக்கன், அந்த டோக்கன் நீங்கள் எடுத்துட்டாலே போதும், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமாக சிஎஸில் எவ்வளோ ஃப்ரீ ரிவார்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு பிஆரில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. பிஆரில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஹீரோனிக் பிளேயருக்கு என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமோட்டு, ஒரு MP5 ஸ்கின்னு, முக்கியமாக ஒரு பேராஷூட்டு, ஒரு அவதார் பேனர், எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இதை நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எமோட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 5 டோக்கனில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எமோட் பார்த்துட்டிங்கன்னா செம ஒருத்து எமோட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எமோட் நல்லாயிருக்கு. எப்பவும் நம்மளுக்கு ஒரு எமோட் கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியாக இருக்கும். இந்த ட்ரிப் ஒரு வெறித்தனமான எமோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேராஷூட்டும். இந்த ட்ரிப் ஒரு செம ஒருத்து ஹீரோனிக் போனாலே போதும், பேராஷூட்டை எடுக்கலாம், 10 டோக்கன் இருந்தாலே போதும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பேராஷூட். இது ஒரு அப்டேட். இன்னொரு பக்கம் MP5 ஸ்கின்னு, அது லெஜெண்டரி ஸ்கின்னு, ரேஞ்ச் 2 டேமேஜ் சிங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆமோ மட்டும் தான் மைனஸ். இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்கின் கிடையாது, லெஜெண்டரி ஸ்கின். லெஜெண்டரி ஸ்கின் ஒரு சில பேர் இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்குலாம் செம ஒருத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயரில் இருந்து நம்மளுக்கு நியூ இயரில் இருந்து ஒரு சில சேஞ்ச் ஆகுது. அதில் நம்மளுக்கு முக்கியமாக சேஞ்ச் ஆகிறதுல ரேங்க் சீசன் ஒன்று, நியூ ரேங்க் சீசனோட எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டு. இந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிவார்டில் பார்த்துருப்பீங்க இது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது 4 பொருள் நம்மளுக்கு ஃப்ரீயாக பர்மனெண்டாக கிடைக்குது. இது நாலுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒன்று MP5 ஸ்கின்னு, அதுவும் இப்போ ஷார்ட் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஒரு சூப்பரான கன் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எம்ஜியில் பெஸ்ட் கன் அப்படின்னா ஒரு MP40, இன்னொன்று அது MP5 தான், வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு பக்கம் கோப்ரா, கோப்ரா நம்மளுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. இந்த அப்டேட் நம்மளுக்கு நியூ இயரில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கிடச்சிருக்கு. கோப்ரா MP40 யாரோட ஃபேவரட், அதாவது நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் கன் ரொம்ப பிடிக்கும். அதில் நம்மளுக்கு எஸ்எம்ஜி கன் பிடிக்காத ஆளே கிடையாது. MP40 நிறைய பேருக்கு பிடிக்கும், கோப்ரா போக்கர் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த கோப்ரா MP40 நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்னில் வரப்போகுது. டைமண்ட் அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் ஒரு பெஸ்ட்டான ஸ்கின் வச்சு ப்ளே பண்ணால் ஒரு தரமான ஒரு கன் ஸ்கின் அப்படின்னா கோப்ரா MP40 மட்டும்தான். எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஸ்கின்னு இந்த ஸ்கின் நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்னில் லான்ச் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி தான் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. கன்ஃபார்மாக அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான். பங்களாதேஷ், இந்தியா மற்ற ஒரு 4-5 சர்வருக்கு லான்ச் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டில் எதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரீ ஃபயரை பற்றி அப்கமிங் ஈவெண்ட்டு நம்ம சேனலில் முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன். அதனால் மறக்காம நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதனால் தோனியோட ஃப்ரீ ஃபயர் பிராண்ட் அம்பாஸ்டராக விண்ஸோ கோல்ட் ஆப் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குது. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பாய்.